மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். ஸ்ரீ ஜோதி சுரூப பக்த ஜன சபாவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 20வது திருவிளக்கு பூஜை முன்னிட்டு சனிக்கிழமை காலை 5 மணி முதல் 10 மணி வரை சிறப்பு கணபதி ஹோமம் மற்றும் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுக்கு அபிஷேகமும் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிராவில் 2657 கிலோ வெங்காயத்தை விற்றதில் 6 ரூபாய் மட்டுமே லாபம் ஈட்டியதால் ஆத்திரமடைந்த விவசாயி அந்த பணத்தை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு அனுப்பி வைத்தார். அகமத் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரேயாஸ் ஹபாலே என்ற விவசாயி தான் விளைத்த 2657 கிலோ வெங்காயத்தை விற்க சங்கம்நேர் நகரில் உள்ள சந்தைக்கு கொண்டு சென்றார். அங்கு கிலோ 1 ரூபாய் 9 காசுகளுக்குமே மட்டுமே வெங்காயம் விலை போயுள்ளது. இதன் மூலம் அவருக்கு 2916 ரூபாய் கிடைத்துள்ளது. போக்குவரத்து செலவு, மூட்டைகளை தூக்கி சென்றவர்களுக்கான கூலி போக 6 ரூபாய் மட்டுமே விவசாயி கையில் இருந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயி 6 ரூபாயை முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்துள்ளார். நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுப்பது குறித்து தமிழக அரசு ஜனவரி 7 தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. மேட்டூர் அணைகளில் இருந்து வண்டல் மண் எடுப்பதற்கு விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை மீறி செங்கட் சூளைகளுக்கு சட்டவிரோதமாக அதிக அளவில் வண்டல் மண் அள்ளப்படுவதாக திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். அனுமதிக்கப்பட்ட 1 மீட்டர் அளவை தாண்டி சட்டவிரோதமாக லாரி லாரியாக வண்டல் மண் எடுக்கப்படுவதால் இயற்கை வளம் பாதிக்கப்படுவதாக மனுவில் புகார் கூறப்பட்டுள்ளது. அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் எனவும் விதியை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வண்டல் மண் எடுப்பதற்கு தடை விதித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் அனிதா சுமந்த் அடங்கிய அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனு தொடர்பாக பதில் அளிக்க கூடுதல் கால அவகாசம் தேவை என தெரிவித்தார். இதுவரை வண்டல் மண் எடுக்கப்பட்டது தொடர்பாகவும் யாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜனவரி 7 தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய தவறினால் பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரித்தனர். சென்னையில் பாலாஜி குழுமம் தொடர்புடைய இடங்களில் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் கடத்தல் தங்கம் கைமாறுவதாக கடந்த மாதம் 30வது தேதி வருவாய் புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட 2 வெளிநாட்டினர் உள்பட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 7 கிலோ தங்கம், 11 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹவாலா பணம் குறித்து ஆய்வு செய்த அவர்கள் வருமான வரித்துறைக்கு இது பற்றி தெரிவித்தனர். அவர்கள் விசாரணை மேற்கொண்டதில் பாலாஜி குழும நிறுவனங்களின் உரிமையாளர் சீனிவாச ரெட்டி என்பவருக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள சீனிவாச ரெட்டியின் வீடு, அலுவலகம், பூந்தமல்லியில் உள்ள மதுபான ஆலை ஆகிய 40 இடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வருமான வரித்துறையினர் சோதனையை தொடங்கினர். இன்று காலை வரை 4வது நாளாக சோதனை நீடித்தது. சோதனையின் முடிவில் கணக்கில் வராத 110 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கான ஆவணங்கள், 54 கோடியே 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றி இருப்பதாகவும் அவற்றை மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் சாலை கடக்க முயன்ற பெண் இருசக்கர வாகனம் மோதி தூக்கி வீசப்படும் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. மீஞ்சூர் கேசவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. இவர் பொன்னேரியில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு பேருந்து மூலம் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கேசவபுரம் பேருந்து நிலையத்தில் இறங்கிய பிரேமா வீட்டிற்கு செல்வதற்காக சாலையை கடந்துள்ளார்.
அப்போது வலம்புறமாக அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் கண் இமைக்கும் நேரத்தில் மோதியதில் பிரேமா தூக்கி வீசப்பட்டார். தலையில் பலத்த காயமடைந்த பிரேமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வழுதிலம்பேடு பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் ரங்காபுரத்தில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் நாசர் பார்கவி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஜனவரி 6 தேசிய தௌஹீத் விழிப்புணர்வு மாநாட்டை பேரணாம்பட்டியில் நடத்துவது எனவும், முஸ்லிம்களின் இயக்க வெறி தனிநபர் மீதான பக்தியில் இருந்து விடுபட்டு திருக்கூர் ஆண் முதனைப்படி சமுதாய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எனவும், இஸ்லாம் காட்டாத மூட நம்பிக்கையில் இருந்து முஸ்லிம்கள் விடுபட வேண்டும், பாபர் மசூதி இருந்த இடத்தில் தற்போது பதற்றத்தை ஏற்படுத்தி கலவரம் செய்ய முயலும் மத வெறியாளர்களின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு வெறும் 335 கோடி மட்டுமே அறிவித்துள்ளது, தமிழகத்திற்கு 15,000 கோடி நிவாரணமாக வழங்க வேண்டும், புயலால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. இதில் திரளான இஸ்லாமிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வட்டத்தில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களை தேடி செல்லும் போராட்டம் மேற்கொண்டனர். அதில் அரக்கோணம் அடுத்த தணிகை போலூர் பகுதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் மாவட்ட மாறுதல், இணையம் சேவை, கல்வி தகுதி, பட்டப்படிப்பு போன்ற 21 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரக்கோணம் வட்டத்தைச் சேர்ந்த 43 பேர் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர். புதிய தடுப்பணை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா காணொலி காட்சி மூலமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அசநெல்லிக்குப்பம் பகுதியின் வழியாக பாயும் கல்லாற்றின் கருகே தடுப்பணை அமைக்க தீர்மானிக்கப்பட்டு ரூபாய் 9,90,21,000 ஒதுக்கப்பட்டது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை போன்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். வேலூர் மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகளை காக்கும் உறுதியேற்பு நிகழ்ச்சி வட்டாட்சியர் சுமதி தலைமையில் நடைபெற்றது. இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சிகள் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு மனித உரிமைகளை காப்பதற்கான உறுதிமொழிகளை வட்டாட்சியர் ஒவ்வொன்றாக வாசிக்க பின்தொடர்ந்து அனைத்து ஊழியர்களும் அதனை திரும்ப கூறி உறுதிமொழி ஏற்றனர். இதேபோல் வாலாஜாப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மனித உரிமைகளை காப்பதற்கான உறுதிமொழியினை ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தெற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய இந்திய பெருங்கடலை ஒட்டி தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியானது அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2 நாட்கள் கழித்தே அது புயலாக மாறுமா என்பது குறித்து தெரியவரும் என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்றும், ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. வணக்கம்.